கூகுளில் எதனா சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். அதை பார்த்து இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த இரிட்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகுது தான் காமெட் ப்ரௌசர். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும், ஆனால் காமெட்டில் டைரெக்டாக ஆன்சரே கிடைக்கும். நான் ஏன் காமெட் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்களும் காமெட் யூஸராக மாற சான்சஸ் இருக்கு. ஹலோ டெக் ஃபைல்ஸ், நான் உங்க டிடி. வெல்கம் பேக் டு ஜி கிளவுட் டெக் ஃபைல். இன்னைக்கு நம்ம பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயோட காமெட் ப்ரௌசர் பத்தி பார்க்க போறோம். நான் காமெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னும், குரோமை விட காமெட் ப்ரௌசர் ஏன் பெட்டர் அப்படின்னும் ஷேர் பண்ண போறேன். காமெட் யூஸ் பண்ணதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூகுளில் நான் பெஸ்ட் பட்ஜெட் லேப்டாப் அப்படின்னு சர்ச் பண்ணேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான் வந்துச்சு. எத்தனை வெப்சைட், எத்தனை ரிவ்யூ, எத்தனை ரேட்டிங், கம்ப்ளீட் கன்ஃபியூஷன். நான் ஆல்ரெடி ஒரு இன்டிசைசிவ் பர்சன், எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அது என்ன இன்னும் கன்ஃபியூஸ் தான் பண்ணிச்சு. இதே விஷயம் நான் காமெட்டில் போய் சர்ச் பண்ணும்போது டாப் 3 லேப்டாப்ஸ் வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் எதிர்பார்த்த பட்ஜெட்லேயே கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு நாள் மார்னிங் நான் மொபைல்ஸ் அண்டர் 20K அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன். எனக்கு ஒர்க்குக்கு போக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் ஹரிபரியாக பார்த்துட்டு அதில் ஒரே ஒரு மொபைல் பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து லீஜராக நான் சூஸ் பண்ணி வச்சிருந்த மொபைலோட ரிவ்யூஸ் பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணும்போது அதோட நேம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரல. ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நான் அந்த பிளானே ட்ராப் பண்ணிட்டேன். காம்பெட் வந்த பிறகு சரி நம்ம ஏன் அதே விஷயத்த இதில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி மொபைல்ஸ் அண்டர் 20K அப்படின்ட்டு அதில் சர்ச் பண்ணேன். அதில் ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் வந்தது அண்டு நான் அப்போவே ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து அதோட ரிவ்யூஸ் அண்ட் ஒரு பையிங் லிங்க் கேட்கும் போது நான் கரெக்டாக எந்த மொபைலை சூஸ் பண்ணியிருந்தேனோ அதோட ரிவ்யூஸும் அதுக்கு ஒரு பையிங் லிங்க்கும் வந்து அனுப்பிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயம் மறக்கிறவங்களா இருந்தீங்கன்னா காமெட் ப்ரௌசர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா காமெட் ப்ரௌசர் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயில் ரன் ஆகுது. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி மெமரி பவர் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து தேடிட்டு ரொம்ப நாள் பிறகு திரும்ப அதே விஷயத்த தேடினீங்கன்னா அது மெமரி பவர்லேருந்து ரீகால் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூஸ் கேஸை சொல்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் காஃபி கப் செட் அண்டர் 1000 வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க. அதில் நிறைய இகாமர்ஸ் சைட்ஸ் லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானோட சைட்டும் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர் 1000 இருக்கிற காஃபி கப் செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஒரு 4-5 சூஸ் பண்ணி டேப் டேபாக ஓப்பன் பண்ணி வச்சு அதோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரைட்? இதுவே காமெட்டில் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், ஆட் த பெஸ்ட் காஃபி கப் செட் அண்டர் 1000 டு மை அமேசான் கார்ட். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா காமெட் அமேசான் சைட்டையே ப்ரௌஸ் பண்ணி அதில் பெஸ்ட் காஃபி கப் செட்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட அமேசான் கார்ட்டில் பெஸ்ட் ஆன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிடும். இதுக்கு அமேசானில் நீங்கள் சைன் இன் பண்ணிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சூப்பராக இருக்குல்ல? இது ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ரீக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. க்ரோமில் நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணா இல்லைனா டிக்கெட் புக் பண்ணா அது எல்லாமே நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா ஆட்டோஃபில் ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் அது எல்லாமே பாதி ஆட் பண்ணும், சில நேரம் அதில் மிஸ்டேக்ஸ் வரவும் சான்ஸ் இருக்குது. ஆனால் காமெட்டில் நீங்கள் அதுவே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், புக் அண்ட் IRCTC டிக்கெட் ஃப்ரம் சென்னை டு கொச்சி அப்படின்னு கொடுத்தாலே அது ஒரு ஃப்ளோவில் IRCTC டிக்கெட்டை புக் பண்ணி உங்களுக்கு மெயிலாகவே அனுப்பிடும். நீங்கள் இதுக்கு IRCTC-ல லாகின் பண்ணியிருக்கணும் அண்ட் உங்களோட பேசஞ்சர் லிஸ்ட்டை சேவ் பண்ணியிருக்கணும். அது மட்டும்தாங்க, மற்றதெல்லாம் காமெட்டே வந்து ஒரு ஃப்ளோவில் புக் பண்ணி உங்களுக்கு டிக்கெட்டை மெயிலாகவே அனுப்பிடும். நெக்ஸ்ட் லெவலில் இருக்குல்ல இந்த காமெட் ப்ரௌசர்? நெக்ஸ்ட் க்ரோமில் நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்பான்சர்ட் லிங்க்ஸ், ரேண்டம் பிளாக்ஸ், பேட் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆகும். அதில் நீங்கள் ஏதாச்சும் கிளிக் பண்ணால் ஒரு ஃபேக் வெப்சைட்டுக்கு போகவும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுவே காமெட்டில் உங்களுக்கு லிங்க்கோ ஆன்சரோ டைரெக்டாக கொடுத்துருவாங்க. எந்த சோர்ஸ்லேருந்து வந்தது அப்படின்ற ஒரு சைட்டேஷனும் கீழே கொடுத்துருவாங்க. அது கண்டிப்பாக ஒரு வெரிஃபைட் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி சோர்ஸாக தான் இருக்கும். தெர் இஸ் நோ ஃபேக் சைட்ஸ் ஆர் ஆட் புஷ். கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் கேரண்டீட். க்ரோமில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணால் ட்ராக்கிங், குக்கீஸ், ஃபிங்கர் பிரிண்டிங் இது எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும். இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணாலுமே ஆட்ஸ், பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஸ்னீக் பண்ணும். காமெட்டில் பில்டின் ப்ரைவசி கார்ட்ஸ், ட்ராக்கிங் பிளாக், கம்ப்ளீட் யூசர் கண்ட்ரோல். நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னு யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் பாஸ். க்ரோமில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓவர்லோட் ஆகி ட்ராப்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த ட்ராப்லேருந்து ரிலீவ் ஆக காமெட் யூஸ் பண்ணி பாருங்கள்.
அதை யூஸ் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற என்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் மோர் டெக் டிப்ஸ் விசிட் gcloudtechfile.com. ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், குட் பை.